முகவர்களால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் 100க்கும் மேற்பட்ட வங்காளதேச தொழிலாளர்களுக்கு மனிதவள அமைச்சு உதவும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிங் உறுதிப்படுத்தினார். கிளாந்தான், தெருங்கானு, பஹாங்கில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இன்று காலை தற்காலிக நிவாரண மையங்களில் 3,860 குடும்பங்களைச் சேர்ந்த 12,572 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வர்த்தகங்களை வெளிநாட்டினருக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கும் நடைமுறைகளை தடுக்க கடுமையாக்க சட்டம் கொண்டு வர அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ரம்லி கூறினார். இன்று காலை 8 மணி நிலவரப்படி தலைநகரில் உள்ள பல முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து வழக்கத்திற்கு திரும்பியது. கேஎல் காரக் நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலை, LPT 1 மற்றும் LPT 2 ஆகியவற்றில் போக்குவரத்து சீராக உள்ளது. அதேபோல் பினாங்கு கிடா செல்லும் சாலைகளிலும் வாகனங்கள் சீராக நகர்ந்து வருகின்றன. தமிழகத்தில் 4 பேருக்கு JN1 வகை கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டாடா குழுமத்திற்காக ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் A350-900 ரக விமானம் பிரான்சிலிருந்து டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போதும் உலகம் முழுவதும் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த பெத்லஹேமில் கூடுவது வழக்கம். தற்போது இஸ்ரேல் இராணுவம் பொதுமக்களை கொன்று குவித்து வருவதால் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லஹேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நேற்று ரத்து செய்யப்பட்டது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு மறுநாள் பாக்ஸிங் டே அனுசரிக்கப்படுகிறது. பாக்ஸிங் டே அன்று வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தோர் ஏழை எளியோருக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை பெட்டிகளில் வைத்து கொடுப்பது வழக்கம். இலங்கையில் 1,000க்கும் அதிகமான கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸை முன்னிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். அனைத்துலக கால்பந்து போட்டிகளில் 870வது கோல் அடித்து நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சாதனை புரிந்துள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.